ஹாய், இன்றைக்கி வந்து நம்ம கேரட் வச்சு கேரட் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு ரெண்டு கேரட் எடுத்து நல்லா கழுவி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீட்டை வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பேனில் வந்துட்டு நீங்கள் தண்ணி நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த காயை வந்து அதில் கொட்டி நல்லா ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. ரொம்ப நேரம் வேக விட்டுறக்கூடாது, காய் உடஞ்சிரும். ஸோ ஒரு 2 கொதி வந்தோடனே டக்குன்னு நம்ம எடுத்துடணும். அதை எடுத்து இது நல்லா ஆற விட்டுருங்க கொஞ்ச நேரம். இப்போது ஒரு பாத்திரத்தில் ஆல் பர்பஸ் மாவு, நீங்கள் எது வேணால் எடுத்துக்கோங்க. மைதா எடுத்துக்கலாம், இல்லாட்டி கோதுமை மாவு எடுத்துக்கலாம், எது வேணால் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் வந்து 1/2 ஸ்பூனு, மல்லித்தூள் 1/2 ஸ்பூனு, அதுக்கப்புறமா கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு, அதுக்கப்புறமா ஜீரகத்தூள் வந்து 1/4 ஸ்பூனு, கடைசியாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அந்த பஜ்ஜி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த கேரட் ஃபுல்லாத்தையும் நம்ம அதில் போட்டு நல்லா கலந்து விட்றலாம். நல்லா கலந்து விட்டுட்டு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே அதில் ஊற விட்டுருங்க. அப்போ தான் அந்த சாறு வந்து அதில் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ வந்து இன்னொரு 3 ரஸ்க்கு எடுத்துக்கோங்க. ரஸ்க்கை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு அதில் வந்துட்டு நம்ம இந்த ஊற வச்சு வச்சுருக்கோம்ல அந்த கேரட்டு, அதை வந்து நம்ம லைட்டாக டிப் பண்ணி அதில் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இது ஃபுல்லுத்தையும் நீங்கள் அப்படி மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா ஒரு மாதிரி ஊறி போயிடும். ஸோ அப்பப்போ எடுத்து அப்படியே போட்டுருங்க எண்ணெயில். அதே மாதிரி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அப்படியே டிப் பண்ணி அதில் போட்டுருங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே போட்டு எடுத்துடலாம். நல்லா பரட்டி விட்டு, 2 பக்கம் பரட்டி விட்டு நல்லா வேக விட்டு எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், நம்மளுடைய கேரட் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்குலாம் இந்த மாதிரி செஞ்சோம்னா நம்மளுக்கு வந்து கேஸ் ட்ரபுள்லாம் வரும். ஸோ இது கேரட்டு அப்படிங்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் சாஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பை.